பார்க்க டீசன்ட் அபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சிறுபிள்ளைத்தனமாக முன் அறிவிப்பு இல்லாமல் வீட்டுக்கு வர தண்ணீர் கனெக்ஷனை நிறுத்தி வைத்து குடியிருப்பு வாசிகளை கதற விட்ட அசோசியேஷன் மெம்பர்ஸ் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி போராட்டம் நடத்திய காட்சிகள்தான் இவை. சென்னை சூளைமேடு பகுதியில் சித்ரா அவென்யூ என்ற தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 5 மாடிகள் கொண்ட ஒரு பிளாக்கில் லிஃப்ட் பார்க்கிங் வசதி கூட இல்லாத நிலையில் சிலருக்கு மட்டும் மெயின்டெனன்ஸ் கட்டணமாக அடாவடியாக 9,000 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மற்ற வீடுகளுக்கு வெறும் 2,500 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படும் நிலையில் பேச்சுலர்ஸாக தங்கியிருப்போர் வீட்டுக்கு வெளியாட்களும் வருவார்கள், மது அருந்துதல் போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடும் என்பதால் கட்டணம் அதிகமாக வசூலிப்பதாக அசோசியேஷன் தரப்பில் சொல்லப்பட்டாலும் சிலரை மட்டும் குறிவைத்து அசோசியேஷன் மெம்பர்ஸ் குடைச்சல் கொடுத்து வருவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. பண்ணி இப்ப தண்ணி வராம பண்ணிட்டாங்க. அக்கா நானு என் வீட்டுக்கு என் தம்பி வரக்கூடாதா? செக்யூரிட்டியை விட்டு அடிச்சு விரட்டினாங்க. எங்க நடக்கும் இந்த அநியாயம்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் வந்த 2 மாசத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய நிலைமையா போச்சு. அது எப்படி அக்கா வீட்டுக்குள்ள சகோதரன் போக கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இவங்க வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் எப்படிதான் எடுப்பாங்கன்னு சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க, ஒழுக்க கேடா பேசுவாங்க. அபார்ட்மெண்ட் வாசலிலேயே குடியிருப்பு வாசிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் சித்ரா அபார்ட்மெண்ட்டுக்கு எந்த சம்பந்தமே இல்லாத நடிகை ஷக்கிலா விறுவிறுப்பென போராட்டத்திற்கு வந்தார். தண்ணீர் வராமல் பெண் பிள்ளைகள் மாதவிடாய் காலத்தோடு அவதிப்படுவதாக கூறிய நடிகை ஷக்கிலா அடாவடியாக மெயின்டெனன்ஸ் கட்டணம் வசூலிக்கும் அசோசியேஷன் மெம்பர்ஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததோடு கடைசி வரை போராட்டத்திற்கு நிற்பேன் என கூறிவிட்டு பாதியிலேயே கம்பி நீட்டிவிட்டு கிளம்பிவிட்டார். அங்கு நிற்கும் போது வியர்க்க வியர்க்க நின்ற ஷக்கிலா வியர்வை தாங்க முடியாமல் பாதியிலேயே கிளம்பிவிட்டார் போல. சித்ரா அவென்யூ அப்படின்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாசலில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து சூளைமேடு ஹை ரோட்டில் இருக்குது. நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னா, ஒரு 3-4 நாளாக வந்து இங்கே இருக்கிற பேச்சுலர்ஸ் அண்ட் ஸ்பின்ஸ்டர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து தண்ணி வந்து கட் பண்ணிட்டாங்க, வாட்டர் சர்வீஸ் கட் பண்ணிட்டுருக்காங்க. அண்டு அஃப்கோர்ஸ் நான் இங்கே இல்லை, நான் இங்கே தங்கலை. இப்போ இங்கே நான் மெயினாக வந்தது வந்து இங்கே பெண் குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படிலாம் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நான் கண்டிப்பாக இதுக்காக வரணும், நான் வந்து நான் குரல் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் 9,000 ரூபாய் ஸ்பின்ஸ்டர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் மட்டும் கேட்குறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. ஆஃபீஸ் மூடி இருக்குதுன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. இங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் கூட வந்து ப்ராப்பராக பதில் சொல்ல, என்னவோ இவங்க தான் இந்த ஃப்ளாட் ஓனருங்க மாதிரி அவங்க கத்துறதும் அவங்க இப்போ இப்படி ஒரு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நீங்கள் சொல்லணும், யூ ஆர் ஹெல்ப்லெஸ்ன்னு. நீங்கள் உட்காந்துடணும், நீங்கள் அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணணும். அதை விட்டுட்டு பசங்களை மிரட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறதில் வேற. இதனை அடுத்து சம்பிரதாயப்படி என்ட்ரி கொடுத்த சூளைமேடு காவல் ஆய்வாளர் பூபாலன் தலைமையிலான போலீசாரும் போராட்டம் நடத்தியவர்களை அப்புறப்படுத்துவதிலேயே குறியாக இருந்தனர். ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அசோசியேஷன் செக்ரட்டரி கிரிராஜனை சந்தித்து பேச அவரது வீட்டுக்கு சென்றனர். ஆனால் நீண்ட நேரமாக கதவை தட்டியும் திறக்கவே இல்லை. 6 நாட்களாக தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட முடியுமா என்ற நியாயமான கோரிக்கையை அந்த குடியிருப்பு வாசிகள் கேட்க சென்றபோது போலீசாரும் பின்னாடியே சென்று தடுத்து நிறுத்த முயன்றனர். நாங்கள் இவ்வளோ பேர் எங்கள் சார்பாக வந்து கூப்பிடுறோம், அவங்க அசோசியேட்லேருந்து இன்னும் யாரும் வெளியே வந்து பதில் சொல்கிறது கூட அவங்க ரெடியாக இல்லை. ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு தெரிய வேணாமா இங்கே எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் இதில் இவங்க சர்வாதிகார ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இத்தனை பேர் இருக்கிற இடத்துல தண்ணி கட் பண்ணி எந்த ஒரு இன்டிமேஷன் கொடுக்காம தண்ணி கட் பண்ணி நாங்கள் இவ்வளோ பேர் வந்து நின்றுட்டுருக்கோம், இவங்களை கூப்பிடுறோம், வெளியே வர மாட்டேங்கிறாங்க.
இந்த சம்பவம் நடக்கும் போதே அங்கு வந்த காவல் ஆய்வாளர் பூபாலன் 6 நாட்களாக அத்தியாவசிய தேவைக்கு கூட தண்ணீர் இல்லாமல் இருப்பதை பெரிதாக கருதாமல் அசோசியேஷன் மெம்பர்ஸ் வீட்டின் கதவை தட்டி நியாயம் கேட்டதையே பெரிசுப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தார். இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த புகாருக்கே ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லையே என கேட்க அதனை கண்டுகொள்ளாமலேயே ஆய்வாளர் பூபாலன் பேசிக் கொண்டிருந்தார். பின்னர் சிறிது நேரம் கழித்து அசோசியேஷன் செக்ரட்டரி கிரிராஜனுக்கு தனது செல்போனில் இருந்தே தொடர்பு கொண்ட ஆய்வாளர் பூபாலன் அவரை அங்கு வரவழைத்தார். ஆனால் வந்ததற்கு வாயே திறக்காமல் கிரிராஜன் நிற்க அவருக்கு பதிலாக என்னமோ கிரிராஜன் பேசுவது போல காவல் ஆய்வாளர் பூபாலனே படாத பாடுபட்டு சமாதானப்படுத்தி கொண்டிருந்தார். ஏற்கனவே இதே மாதிரி பிரச்சனை நடந்து இரு தரப்பு சார்பிலும் வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்க அடிப்படை தேவையான தண்ணீரை நிறுத்தி தவிக்க விட்டிருக்கின்றனர் அசோசியேஷன் மெம்பர்ஸ். அத்தோடு அடுக்குமாடி குடியிருப்பு அசோசியேஷன் மெம்பர்ஸின் அநியாய செயல்களை கண்டித்து பல முறை சூளைமேடு போலீஸில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படும் நிலையில் ஒவ்வொரு முறையும் அந்த அசோசியேஷனின் பொதுக்குழு கூட்டம் நடக்கும்போது காவல் ஆய்வாளர் பூபாலனே 5 போலீசுடன் வந்து பாதுகாப்பு கொடுப்பார் எனவும் சொல்லப்படுகிறது. எத்தனையோ குற்றச்சம்பவங்கள் நடக்கும் நிலையில் அதனை கவனிப்பதை விட்டுவிட்டு தனியார் அடுக்குமாடி குடியிருப்பின் மீட்டிங்கிற்காக காவல் ஆய்வாளரே நேரில் வந்து பாதுகாப்பு கொடுக்கும் நிலையில் அசோசியேஷன் மெம்பர்ஸுடன் ஆய்வாளருக்கு அண்டர் த டேபிள் டீலிங் இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகின்றனர்.